கங்கு கொஞ்சம் போயிருச்சு, அன்னைக்கு தைச்ச சரியா தைக்கல. அப்படியா? ஆமா. சரி, ஊசி நூலை எடுத்துட்டு வந்த கங்க தைச்சு போடலாம். ஏமா, கங்கு கங்குங்கிறீங்க. அன்னைக்கு இது சாமிக்கு சாம்பராணி போடலாம் அப்படின்னு சொல்லி வெளியில இருக்குது கங்கு, கீழே விழுந்துற போது பாத்து கொண்டுட்டு வா. நீங்க இன்னைக்கு புடவைக்கு கங்குங்கிறீங்க, அன்னைக்கு ஒரு கங்கு சொல்றீங்க, இன்னைக்கு ஒரு கங்கு சொல்றீங்க. எதை கங்குன்னு நான் வச்சுக்கிறது சொல்லுங்க. அப்ப எதை கங்குன்னு நீ வச்சுக்கிறியா? அது நெருப்பு சாமிக்கு இது போடுறான் சாம்பராணிய. இது துணி தைக்கிறதுக்கு இந்த ஓரத்தை இந்த கங்குன்னு சொல்றது. அது ஊசி நூல் கொண்டாந்தா தானே அதை தைக்கலாம். ஓரத்ததே கங்குன்னு சொன்னீங்களாக்கோ. சரி சரி, இனிமே உங்ககிட்டதான் பாத்துதான் பேசணும். அது ஒரு கங்கு, இது ஒரு கங்குன்னு நீங்க இடத்ததான் கண்டேன். அப்ப ஒண்ணு வேண்டாம், இந்தா நல்லா தைச்சிட்டு வா. சுத்தமா இல்ல, சுத்தமா இருக்குமா? எல்லாத்தையும் வச்சுட்டு வா. இத பத்த வச்சு நான் வந்து கங்கு உண்டு பண்றதே. எப்படி பாத்தீங்கல்ல, என்னைய பத்த வச்சு கூட பாக்குது. நான்லாம் இதுட்ட மாட்டுமன்னா இருக்கும். நீங்களே பத்த வைங்க. கங்கு உழுந்தாலும் சரி, வங்கு உழுந்தாலும் சரி, எனக்கெல்லாம் வேணாப்பா இந்த தொல்லை.